வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம 2022 ரிலீஸ் ஆன ரீசெட்டுங்கிற த்ரில்லர் டைம் லூப் டிராமா தான் பார்க்க போகிறோம். டைம் லூப் நான் காலச்சக்கரத்துக்குள்ளே மாட்டிட்டு ஒரே இன்சிடென்ட்டு திரும்ப திரும்ப நடக்கிறது. ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்ட ரெண்டு பேருக்கு அதே ஆக்சிடென்ட் திரும்ப திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறது தான் இந்த டிராமாவோட கதை. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சிம்பு படம் மாநாடு கூட கிட்டத்தட்ட இதே கான்செப்ட் தான். கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக இந்த டிராமாவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். பயங்கர விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் போகக்கூடிய இந்த டிராமாவில் மொத்தமாக 14 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கலர் கலராக பெயிண்ட் அடித்து ஒரு பஸ்ஸு சிக்னலில் வந்து நிற்கிறத காட்டுறாங்க. அப்போ கார்லேருந்து ஒரு குட்டி பையன் அவங்க அப்பா கிட்ட, அப்பா எனக்கு இதே மாதிரி பஸ்ஸு வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறான். அவங்க அப்பா, டே உனக்கு இந்த பஸ் எல்லாம் வேணாண்டா, அதை விட சூப்பராக நம்மக்கிட்ட இந்த கார் இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த குட்டி பையனுக்கு தண்ணி கொடுக்குறாரு. அப்போ சிக்னல் ஓப்பன் ஆகி பஸ்ஸு கிளம்ப ஆரம்பிக்குது. போன கொஞ்ச தூரத்துலேயே ஆக்சிடெண்ட் ஆகி பஸ்ஸு வெடிச்சு செதறிடுது. இங்கிருந்து தான் நம்ம கதையே ஸ்டார்ட் ஆகுது. பஸ்ஸில் ஒரு பொண்ணும் பையனும் தூங்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ பேரு லி. அவ பக்கத்துல கண்ணாடி போட்டு தூங்கிட்டு இருக்கவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. தூங்கிட்டு இருக்க ஹீரோயின் திடீர்னு ஒரு கெட்ட கனவு கண்ட மாதிரி பயந்துட்டு எந்திரிக்கிறா. இவ ஜர்க்கை எந்திரிச்சதுல தூங்கிட்டு இருந்த ஹீரோவும் எந்திரிச்சிடறான். ஹீரோயின் உடம்பெல்லாம் ஃபுல்லா வேர்த்து போயிருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு டிஷ்யூ பேப்பர் எடுக்கிறதுக்காக பேக ஓபன் பண்றான். அப்ப அவனோட கை தெரியாம ஹீரோயின் உடம்பு மேல பட்டுது. உடனே ஹீரோ சாரி சொல்லிட்டு அவளுக்கு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்கறான். லீ என்ன திடீர்னு நினைச்சான்னு தெரியல, ஒரு ஐடியா பண்ணி இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். பஸ்ஸை உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறா. டிரைவர் கிட்ட அந்த பையன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், உடனே பஸ்ஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுங்க, இப்பவே நிறுத்துங்கன்னு கத்துறா. ஹீரோ உடனே, நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல, இந்த பொண்ணு போய் சொல்றான்னு அவனோட நியாயத்தை சொல்றான். பஸ்ல இருக்கவங்க எல்லாரும் ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பஸ்ல ஒருத்தர் நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். பஸ்ல டிராவல் பண்ற ஒரு பாட்டி, உன்னோட பிரச்சனைக்காக நாங்க எல்லாரும் எப்படி போலீஸ் ஸ்டேஷன் வர முடியும்னு கேக்குறாங்க. ஹீரோயின் உடனே, என்னையாச்சும் இறக்கி விட்டுருங்க, இந்த பஸ்ல இனி என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. சைனால ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து இன்னொரு பஸ் ஸ்டாப்புக்கு நடுவில் எந்த காரணத்துக்காகவும் பஸ்ஸை நிறுத்த மாட்டாங்க. அப்படி பஸ்ஸை நிறுத்தினாங்கன்னா ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி ரீசனுக்காக மட்டும்தான் நிறுத்துவாங்க. அப்படி நிறுத்தினாலும் அந்த பஸ் டிரைவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ டிரைவர் வண்டியை நிறுத்தாம ஓட்டிகிட்டே இருக்காரு. என்னை தயவு செஞ்சு இறக்கி விட்டுருங்க, நானே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன்னு ஹீரோயின் கெஞ்ச ஆரம்பிக்கிறா. பஸ்ல இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாரும் பேசாம இறக்கி விட்டுருங்க, இவங்களுக்காக எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. டிரைவர் என்னடா பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம பஸ்ஸை நிறுத்திடுறாரு. ஹீரோயின் பஸ்ல இருந்து இறங்குறப்போ ஹீரோவையும் நீ என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்தே ஆகணும்னு சொல்லி இழுத்துறா. இவங்க ரெண்டு பேரையும் இறக்கி விட்டுட்டு பஸ்ஸு கிளம்பிடுது. ஹீரோயின் ஏன் இப்படி திடீர்னு பஸ்ல இருந்து இறங்கினாங்கிறத போக போக பார்க்கலாம். பஸ்ல இருந்து இறங்கினதும் லீக் அப்படி ஒரு சந்தோஷம். எதுக்கு லூசு மாதிரி சிரிக்கிறா, போலீஸ் ஸ்டேஷன் போக நான் ரெடியாக தான் இருக்கேன்னு ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ பண்ண உதவிக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு லீ நடக்க ஆரம்பிச்சிடறா. லூசாமா நீயே, அறிவில்லையாம்மா உனக்குன்னு ஹீரோ கத்திட்டே டாக்ஸி ஒன்று பிடிச்சிட்டு ஏறி கிளம்பிடுறான். இது வரைக்கும் கதையில் லீ ஒரு பஸ்ஸில் ஏறி ட்ராவல் பண்ணுறா. ஒரு கெட்ட கனவுல இருந்து திடீர்னு எந்திரிச்சிடறா. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பஸ்ஸில் இருந்து நடுவுலேயே இறங்கிறா. இவ பிளானில் நம்ம ஹீரோவையும் யூஸ் பண்ணிக்கிறா. லீ ஃபோனில் யார்ட்டையும் பேசிட்டே ரோட் கிராஸ் பண்ணலான்னு நடக்கிறப்போ பயங்கரமாக ஏதோ ஒரு வெடி சத்தம் கேட்குது. அதே டைம் ஸ்கூட்டியில் வர ஒருத்தன் லீ மேலே இடிச்சிடறான். லீ ரோட்லேயே மயங்கி விழுந்துடுறா. மண்டையில் அடிபட்டதால் அவளை ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரெச்சரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் லீ கிட்ட, உனக்கு ஒன்றும் இல்லாமல் தலையில் அடிபட்டிருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் மட்டும் இருக்கும், எல்லாம் சரியேறும், இன்றைக்கி ஃபுல்லாக அப்சர்வேஷன்லேயே இருங்கன்னு சொல்லிடுறாங்க. லீயை கொஞ்ச நேரத்துலேயே ஜென்ரல் வார்டுக்கு மாற்ற சொல்லிடுறாங்க. அப்போ எமர்ஜென்சி ஆம்புலன்ஸில் ஃபுல்லாக எரிஞ்சு போய் ஹீரோவை ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வராங்க. லீ ஹீரோவை இப்படி பார்த்ததும் ஷாக் ஆயிரா. பஸ் வெடிச்ச இடத்துல ஃபயர் சர்வீஸு போலீஸ்னு எல்லாரும் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கவர் தான் நம்ம சீஃப் போலீஸ் ஆஃபீஸர். பக்கத்தில் இருக்கவன் கான்ஸ்டபிள். நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் சார், பஸ்ஸு கடைசியாக ஈஸ்ட் ரோட் ஸ்டாப்பிங்கில் தான் நின்றுருக்கு. அப்போ பஸ்ஸில் டிரைவரோட சேர்த்து 10 பேர் இருந்திருக்காங்க. ஆனால் ஆக்சிடென்ட் ஆனதில் 8 பாடிஸ் தான் இருக்குது. ரெண்டு பேர் அப்போது நடுவிலேயே இறங்கியிருக்காங்கன்னு கான்ஸ்டபிள் சீஃப் கிட்ட சொல்கிறான். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டிராஃபிக் போலீஸ் பஸ்ஸோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுறாங்க. அப்போ பஸ்லேருந்து ஒரு பையனும் பொண்ணும் நடுவிலேயே இறங்கினதை நோட் பண்ணுறாங்க. இவங்களை விசாரித்தா ஏதாவது ஒரு துப்பு கிடைக்கும்னு சொல்லி லீயை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு இந்த கான்ஸ்டபிள்ஸ் வராங்க. டாக்டர் கான்ஸ்டபிள்ஸ் கிட்ட, அவங்களுக்கு தலையில் அடிப்பட்டு இருக்கிறதால கொஞ்சம் குழப்பமாக தான் பேசுவாங்க, மற்றபடி அவங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்கிறாங்க.
நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி மதியம் 1:30 நீங்கள் போன 45th நம்பர் பஸ்ஸு ஆயில் ட்ரக்கில் மோதி ஆக்சிடெண்ட் ஆகி பெரிய விபத்தாயிருச்சு. சிசிடிவியில் செக் பண்ணப்போ பஸ்ஸு ரூல்ஸை மீறி கரெக்டாக ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பஸ்ஸை நிறுத்தி ஒரு பையனோட இறங்கியிருக்கீங்க. ஸோ என்னாச்சு நீங்கள் கிட்ட சொல்ல முடியுமான்னு கான்ஸ்டபிள்ஸ் கேட்குறாங்க. ஹீரோயின்க்கு ஆக்சுவலாக மண்டையில் அடிபட்டதுலேருந்தே பெருசாக எதுவுமே ஞாபகம் இருக்காது. அவளும் ஏதோ ட்ரை பண்ணி கொஞ்சம் சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் ஷங்காய் லைப்ரரியில் காலையில் புக்ஸ் எடுக்கிறதுக்காக 45th நம்பர் பஸ்ஸில் ஏறினன் ஹீரோயின் சொல்ல, அப்புறம் ஏன் திடீர்னு நடுவில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னு ஒரு கான்ஸ்டபிள் கேட்குறான். எனக்கு ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ நம்ம போலீஸ் சீஃபும் விசாரணை பண்ணுறதுக்கு வந்துடுறாரு. ஹீரோயின் பஸ்லேருந்து நடுவிலே இறங்கின சிசிடிவி ஃபுட்டேஜை அவகிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்ததும் அவன் மைண்டில் ஏதோ ஏதோ ஓட ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. திடீர்னு வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. போலீஸ் அவளுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து அகெயின் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு இப்போ எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு ஹீரோயின் சொல்கிறா. சீஃப் உடனே கான்ஸ்டபிள்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் வெளியே நில்லுங்கன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் என்னாச்சுன்னு கதையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சீஃப் ஃபோனில் ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சுக்கிறாரு. ஹீரோயின் கதையை ஸ்டார்ட் பண்ணுறா. காலையில் காலேஜ்லேருந்து கிளம்பி சில புக்ஸ் எடுக்கிறதுக்காக ஷங்காய்க்கு எப்போவுமே ஹீரோயின் போகிற 45th நம்பர் பஸ்ஸில் ஏறியிருக்கா. பஸ்ஸில் நல்ல கூட்டமாக இருந்திருக்கு. ஸோ பின்னாடி ஒரு பையன் பக்கத்தில் போய் உட்காந்துடுறா. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயின் படுத்து தூங்கிடுறா. பஸ்ஸில் இருக்கிற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துலேயே ஏதோ ஒரு ரிங்டோன் சத்தம் கேட்டு ஹீரோயின் எந்திரிச்சிடா. எந்திரிச்சு பார்க்கும்போது பஸ் வெடிச்சு செதறி ஹீரோயின் செத்துறா. செத்த உடனே அகெயின் தூக்கத்துலேருந்து செகண்ட் டைம் எந்திரிக்கிறா. மறுபடியும் ரிங்டோன் சத்தம் கேட்குது. பஸ் வெடிச்சு செதறிடுது. தேர்ட் டைம் அகெயின் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கலாம். அப்போ தான் ஹீரோயினுக்கு இது கனவு இல்லை நிஜம்னு தோண ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் இந்த பஸ்லேருந்து எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக ஹேமரை வச்சு டோரை உடைக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் அப்பவும் டைமிங் மிஸ் ஆகி பஸ் வெடிச்சு ஹீரோயின் செத்துறா. 4th டைம் திருப்பியும் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கப்போ ஏதோ ஒரு பிளான் பண்ணலான்னு நினைக்கிறா. ஆனால் அவள் பிளான் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அகெயின் பஸ் வெடிச்சு செதறிடுது. செத்து 5th டைம் எந்திரிக்கிறப்போ ஹார்ட் அட்டாக் வர மாதிரி நடித்து பஸ்ஸை நிறுத்த சொல்கிறா. பஸ்ஸில் இருக்கிற பாட்டி என்கிட்டயே ஹார்ட் அட்டாக் மாத்திரை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்க டைம்லேயே பஸ் சிக்னலை கிராஸ் பண்ணி போகுது. அப்போ ஒருத்தன் ஸ்கூட்டியில் நடுவில் வந்துடுறான். அதனால நம்ம பஸ் டிரைவர் வண்டியை திருப்ப ஆயில் ட்ரக் மேலே இடித்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஸோ இந்த டைமும் ஹீரோயின் செத்துறா. 6th டைம் எந்திரிக்கப்போ தான் ஹீரோயின் எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்த பிளான் போட்டு பஸ்ஸில் இருந்து இறங்கிடுறா. ஹீரோவையும் ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றலாம்னு நினச்சி தான் பஸ்ஸில் இருந்து அவனை இழுத்துருப்பா. ஹீரோயின் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு ஸ்டாப்பிங்லேருந்து இன்னொரு ஸ்டாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி சிக்னல் கிராஸ் பண்ணுறப்போ பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாரும் செத்துடுறாங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் செத்ததுக்கப்புறம் திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கே வந்துடுறா. இதோட நம்ம ஹீரோயின் அவள் கதையை சொல்லி முடிக்கிறா. சீஃப் போலீஸ் உடனே உங்களுக்கு இந்த மாதிரி கற்பனையெல்லாம் முன்னாடியே இருந்துச்சா இல்லை இப்போதான் உங்களுக்கு தோண ஆரம்பிக்குதான்னு கேட்குறாரு. நான் சொல்கிறத பார்த்து நீங்கள் என்னை பைத்தியம்னு நினைக்கிறீங்களா, உண்மையாகவே எனக்கு இது எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்கிறா. அப்போ அந்த கான்ஸ்டபிள்காரன் சீஃபுக்கு ஃபோன் பண்ணி பஸ்ஸில் இருந்து இறங்கின அந்த பையன் இப்போ இதே ஹாஸ்பிட்டலில் சாகர நிலமையில் இருக்கான்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அப்போ ஹீரோவோட பல்ஸ் ஃபுல்லாக டவுன் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. செத்த அடுத்த செகண்ட் ஹீரோ பஸ்ஸில் இருந்து எந்திரிக்கிறான். இது வரைக்கும் ஹீரோயின் தான் டைம் லூப்பில் மாட்டியிருந்தா. ஆனால் இப்போ ஹீரோவும் இந்த டைம் லூப்பில் மாட்டிக்கிட்டான். ஸோ இப்போ ஹீரோவும் அகெயின் செத்து எந்திரிச்சதுனால அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எபிசோட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் அன்டில் தென் பை பை.